శ్రీ విద్యోపాసనాసక్తం, శ్రీ విద్యాపీఠ భూషణం, శ్రీ విద్యాభినవం వందే శ్రీకృష్ణానంద సద్గురుం. అనేవరకం ఇనే காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகசரநாமம். அன்னையின் அற்புத திருநாமங்கள் 1000. ஒவ்வொரு நாளும் விடியற்காலையிலே ஒவ்வொரு திருநாமத்தை சிந்திக்கக்கூடிய மாபெரும் பெற்றனை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய அருமையான திருநாமம் ஓம் ரமாயை நமக, திருமகளின் வடிவாய் இருப்பவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருநாமம். தேவிதான் திருமகளாக இருக்கிறாள், கலைமகளாக இருக்கிறாள், மலைமகளாக இருக்கிறாள். மூன்று வகையிலும் அவள்தான் அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள். அப்படி அருள் பாலித்து கொண்டிருப்பவளுடைய நாமத்தை ரமயிதி என்றால் ரமிக்கச் செய்பவள் என்று பொருள். அப்படி ரமயிதியாக இருப்பதனாலே அவளுக்கு ரமா என்று பெயர் வந்திருக்கிறது. இந்த ரமா என்கின்ற திருநாமம் திருமகளுடைய பரிபூர்ணமான அருளை இந்த விடியற்காலையிலே நம் இல்லத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனை. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அற்புத திருநாமங்களிலே பல இடங்களிலே திருமகள் வடிவாக அவள் வருணிக்கப்படுகிறாள். இந்த உலகத்தினுடைய அடிப்படை தேவை என்ன என்று கேட்டால் செல்வம். செல்வம் எல்லோருக்கும் அவசியமான விஷயம். ஆகையினாலே தான் தொடங்குகிற பொழுதே அபிராமம் பெற்று சொல்லுகிறார், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே என்று சொல்லுகிறார். தனம் தரும், எடுத்தவுடன் என்ன சொல்கிறார், பணம், அதுதான் அவசியமான விஷயம். இந்த உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது, பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனிதன் தன்னுடைய வாழ்நாளை முழுக்க முழுக்க பொருளாதாரமாக மாற்றி அந்த பொருளாதாரத்தை வைத்து வாழ்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொருவருடைய நேரம் அவனுடைய விதிப்படி ஒவ்வொரு பணத்திற்கு விற்கப்படுகிறது. காலையில் 10 மணிக்கு தொடங்கிய பணி மாலை 5 வரை என்று சொன்னால் அவன் தொழில் செய்தாலும் சரி அல்லது வேலைக்கு போனாலும் சரி எந்த விஷயத்தை அவன் பொருளுக்கு ஈட்டுவதற்காக செய்தாலும் அந்த பொருள் வேறு வேறு வகையிலே அவனுடைய அமைப்புப்படி வழங்கப்படுகிறது. ஆகையினாலே தான் இந்த பொருளாதாரத்தை சார்ந்த விஷயமாக இந்த மகாலட்சுமியை நாம் போற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் பணம் மட்டும்தான் மகாலட்சுமியினுடைய அருளா என்று கேட்டால் பணம் மட்டும் இல்லை, இந்த பணத்தை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. ஆகையினாலே தான் அஷ்டலக்ஷ்மிகள் என்று சொன்னார்கள். சுறுசுறுப்பாக இருத்தல், வீரமாக இருத்தல், இந்த உலகத்திலே எல்லா வகையான நற்பண்புகள் இருக்கிறது அல்லவா, அத்தனை நற்பண்புகள் எல்லாமே மகாலட்சுமியினுடைய கடாட்சத்தினாலே வருகிறது. நற்பண்புகள் இயல்பாக அமைந்து விட்டாலே அவனிடத்திலே செல்வங்கள் தானாக வந்து சேர்ந்து விடுகின்றன. உழைப்பு ரொம்ப அவசியமான விஷயம். உழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நிச்சயமாக அடுத்த தலைமுறை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது எல்லோருக்கும் என்ன, 2015க்கு பிறகெல்லாம் சிந்தனை வந்துவிட்டது, ஒரே நாளிலே ஏதோ திரைப்படத்திலே காண்பிப்பது போலே பணக்காரராக வேண்டும் என்கின்ற சிந்தனை வந்துவிட்டது. ஒரே நாளிலே எப்படி பணக்காரர் ஆக முடியும், நிச்சயமாக உழைக்க வேண்டும். சமீபத்திலே வாட்ஸ்அப்பிலே ஒரு செய்தி வந்திருந்தது, திருப்பதி ஏழுமலையான் மிகப்பெரிய பணக்காரர் என்று உலகத்திற்கே தெரியும். அந்த தன்மையை ஒரு வகுப்பு எடுக்கிறார், ஒரு பொருளாதார வகுப்பு ஒருத்தர் எடுக்கிறார். அவர் உழைப்பை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் இந்த மாதிரியான ஒரு பார்வையிலே அந்த செய்தியை சொன்னார். நீங்கள் மற்ற ஆலயங்களிலே இருக்கக்கூடிய கடவுளர்களெல்லாம் எவ்வளவு நேரம் தரிசனம் தருகிறார்கள், திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் எவ்வளவு நேரம் தரிசனம் தருகிறான் என்று பாருங்கள். சாதாரணமான கோயிலிலே காலை 6 மணிக்கு திறப்பார்கள், 11 மணிக்கு ஆலயத்தை பூட்டி விடுவார்கள், மீண்டும் மாலை 4 மணி, பிறகு இரவு 7 மணி, 7:30, 8 மணிக்கு பூட்டி விடுவார்கள். அப்படித்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், காலையிலே நீங்கள் 3 மணிக்கெல்லாம் ஆலயம் திறந்து விடுகிறார்கள், பகல் முழுக்க அவருடைய தரிசனம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. பிறகு 11 மணி, இரவு 11 மணி வரைக்கும் ஆலயம் திறந்திருக்கிறது. அப்புறம் 11 மணிக்கு ஆலயத்தை நடை சாத்திய பிறகு 12, 1, 2, 3, இந்த இவ்வளவு குறுகிய நேரத்தில் மட்டும்தான் அவர் ஓய்வு எடுத்துக் கொள்கிறார். மற்ற எல்லா நேரங்களிலும் அவர் பக்தர்களுக்காக அருள் வழங்கி கொண்டே இருப்பதற்காக அவர் நின்று கொண்டே இருக்கிறார். ஆகையினாலே அந்த உழைப்பு இருக்கிறதே, அந்த உழைப்பு தான் அவ்வளோ பெரிய செல்வத்தை தந்திருக்கிறது என்று ஒரு பொருளாதார நிபுணர் இப்படி தன்னுடைய மாணவர்களுக்கு வகுப்பை எடுத்தார். சற்று யோசிக்க வேண்டிய விஷயமாகவும் இது இருந்தது. என்ன என்று சொன்னால், எவ்வளவு நேரம் அவர் நிற்கிறார், எவ்வளவு நேரம் பக்தர்களுக்காக காட்சி தருகிறார், மற்ற ஆலயங்களை விட அங்கே கூடுதலான அந்த பணியும் அந்த நேரமும் தரிசன நேரம் இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கிற பொழுது அவருடைய சிந்தனை பரவாயில்லை, புதுமையாக சிந்தித்திருக்கிறார் என்று சொன்னாலும் உழைப்பு, அந்த உழைப்பை வைத்துத்தான் இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய முடியும், பொருளை ஈட்ட முடியும்.
அப்பொழுது உழைக்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும், நல்ல கனிந்த வார்த்தைகளை பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும். இதெல்லாம் செல்வத்தை சேர்ப்பதற்கான மிக நல்ல வழி. காலையில் விடியற்காலையில் எழ வேண்டும், வீட்டிலே விளக்கேற்றி வைக்க வேண்டும், மாலை நேரத்திலே வீட்டிலே விளக்கேற்றி வைக்க வேண்டும். மாலை நேரத்திலேயும் காலை நேரத்திலேயும் வீட்டிலே நல்ல அருமையான பாடல்கள், தமிழ் பாடல்கள் இன்றைக்கும் அதுவும் இப்பொழுது பென்ட்ரைவ் என்று வந்து விட்டதெல்லாம் அதிலே நிறைய பாடல்களை நாம் ஏற்றி வைத்து கொள்ளலாம். தேவாரம், திருவாசகம், கந்த சிருஷ்டி கவசம், அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்ரநாமம், நமக்கு என்ன பிடிக்கிறதோ அந்த அருமையான பாடல்களை எல்லாம் நாம் வீட்டிலே கட்டாயமாக ஒவ்வொரு மணி நேரம் தவழ விட வேண்டும். அப்படி அந்த அதிர்வலைகள் இருக்கிறதே அது இல்லத்திலே நல்ல விஷயங்களை நமக்கு சேர்த்து தருகிறது. அப்பொழுது காலையிலும் சரி மாலையிலும் சரி நாம் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். காலையிலே வீட்டிலே பின்பக்கத்து கதவு, பின்பக்கத்து கதவிலே நாங்கள் ஃப்ளாட்லே தான் குடியிருக்கிறோம், நாங்கள் எங்கே பின்பக்கத்து கதவுக்கு போவது என்று கேட்டால் குறைந்தபட்சம் ஒரு ஜன்னலையாவது திறந்துவிட்டு பிறகு என்ன செய்ய வேண்டும், வாசல் கதவை திறக்க வேண்டும். மாலை நேரத்திலே பின்பக்கத்து கதவை அல்லது ஜன்னலை சாத்தி விட்டு வாசல் கதவை திறந்து வைத்து மாலை நேரத்திலே விளக்கேற்ற வேண்டும். இதெல்லாம் மகாலட்சுமி வருவதற்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறான விஷயங்கள். இப்போ செல்வம் செல்வம் மட்டுமல்லை, செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய பேரும் அவன் பெற்றவனாக இருக்க வேண்டும். செல்வம் நிறைய சேர்ந்திருக்கிறவர்களெல்லாம் அனுபவிக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏனென்று சொன்னால் பல பேருக்கு இன்றைய சூழ்நிலையிலும் சுகர் வியாதி இருக்கிறது, அவர்களால் எத்தனை அருமையான பதார்த்தங்கள் இருந்தாலும் சாப்பிட முடியாது. அவனுக்கு அரிசி சோறே கண்ணிலே காட்டக்கூடாது என்று சொல்லிவிடுகிறார் டாக்டர். அப்போ அவருக்கு எவ்வளோ செல்வம் இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சாதாரண ஏழை அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டு அடித்து கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்லை, படுத்தால் தூக்கம் வர வேண்டும். அவனுக்கு பல கார்கள் இருந்தாலும் கூட அவன் காரில் போகாமல் அவன் நடந்து போகக்கூடிய கஞ்சனாக இருப்பான். அப்பொழுது செல்வம் இருப்பது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அதை அனுபவிக்கக்கூடியவனாகவும் அவன் இருக்க வேண்டும். ஆகையினாலே தான் கம்பர் மிக அழகாக சொல்லுவார், சீதையும் ராமனும் சேர்ந்து இருப்பதற்கு ஒன்றிய யோகமும் போகமும் ஒத்தார் என்று சொல்லுவார். அப்படி செல்வம், செல்வம் சார்ந்த சுறுசுறுப்பு, சுறுசுறுப்பு சார்ந்த உற்சாகம், உற்சாகம் சார்ந்த உழைப்பு, உழைப்பு சார்ந்த நல்ல பலன்கள், இதையெல்லாம் மகாலட்சுமி ஸ்ரீதேவியினுடைய அருள் என்று சொன்னால் தூக்கமாக தூங்கிக் கொண்டே இருப்பது, சோம்பேறித்தனமாக இருப்பது, மறந்து போய் விடுவது, எந்த விஷயத்திலும் அக்கறை காட்டாமல் இருப்பதெல்லாம் அவருடைய சகோதரியினுடைய பணியாக இருக்கிறது. ஆகையினாலே தான் மகாவிஷ்ணு இடத்துல ஒரு முறை ரெண்டு பேருமாக வந்து கேட்டார்கள், அக்காவும் தங்கையுமாக வந்தார்கள், ஸ்ரீதேவியும் அவருடைய அக்காவாக இருக்கக்கூடிய மூத்த தேவியும் வந்தார்கள், எங்கள் ரெண்டு பேரில் யார் அழகு என்று கேட்டார்கள். ரொம்ப பெரிய சிக்கலான விஷயம், யார் எந்த பெண்ணை அழகு என்று சொன்னாலும் மற்றொரு பெண்ணும் கோபம் வந்துவிடும். ஆகையினாலே தான் சொன்னார் மகாவிஷ்ணு, நீங்கள் ரெண்டு பேரும் பத்தடி நடந்து போய்விட்டு திரும்பி வாருங்கள் என்று சொன்னார். ரெண்டு பேரும் நடந்து போய்விட்டு வந்தார்கள். அம்மா ஸ்ரீதேவி, நீ வருகின்ற பொழுது அழகாக இருக்கிறாய், மூத்தவளை நீ போகின்ற பொழுது அழகாக இருக்கிறாய் என்று சொல்லி அப்படி ஒரு சமாளிப்பை அவர் மகாவிஷ்ணு சொன்னார் என்று சொல்வார்கள். அப்படித்தான் திருமகள் நம்முடைய இல்லத்திற்கு வருகிற பொழுது எப்பொழுதுமே அழகு. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சோம்பல், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மறதி, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கீழ்மை குணங்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அசால்ட்னஸ் என்று சொல்லுகிறோமே, எதிலும் பற்றற்ற தன்மை, இப்படியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து போகக்கூடிய சூழ்நிலை வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. தேவியினுடைய அற்புத திருநாமம் ஓம் ரமாயை நமக, திருமகளின் வடிவாய் இருப்பவளுக்கு வணக்கம். அத்தகைய திருமகள் நம்முடைய இல்லங்களில் எல்லா நலன்களையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று இந்த விடியற் காலையிலே பிரார்த்தித்து எல்லோரும் செல்வ வளம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் அற்புத திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.